நன்றி நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். செல்வத்தை அடைய தேவையான பரிகாரங்களை இந்த பதிவில் கன்னிராசிக்காரர்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஆராதனை யாரை ஜபிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூஜை அறையை வந்து ஒரே இடத்துல மட்டும் வச்சுக்காதீங்க, மாற்றிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெய்வ பலம் அபோகமாக கிடைக்கும். எனவே சிரத்தையோடும் பக்தியோடும் சிவசக்தி ஆராதனை செய்வது உங்களுக்கு மிகவும் முக்கிய. நண்பர்களே, கச்சிதமான மேற்கு முகப்பு வாயிலுடன் கூடிய இல்லமே உங்களுக்கு மீன்மை ஏற்படுத்தும். மேற்கு முகமாக இருக்க வேண்டும் வாசல், அதை குறிக்கோங்க. தெற்கு திசை மட்டும் உகந்ததே கிடையாதுங்க, தயவுசெய்து அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. துதிப்பாடல்கள் பார்த்திங்கன்னா, லலிகா பஞ்சகம், ஸ்ரீ வெங்கடேஸ்வர சூத்திரம், சுப்பிரமணிய சூத்திரம் செய்யுங்கள். துர்கா சதப்தி பாராயணம் மற்றும் காலபைரவ சூத்திரம் மிகவும் நல்லதுங்க. செடிகள் வளர்க்குறது பார்த்திங்கன்னா, அசுர திசையில் பெரிய இலைகளை கொண்ட செடிகள் இருக்கவே கூடாதுங்க. வேப்ப மரம் உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். வேப்பம் பயிலனா நட்டு வளருங்க. தயவுசெய்து செடியை சுற்றிலும் அசுத்தப்படுத்தாமல் கவனமாக வச்சுக்கோங்க. மஞ்சள் கலந்த நீரை செடிக்கு ஊற்றினால் உங்களுக்கு சுபம் உண்டாகிட்டே இருக்கும். அணிய வேண்ட கற்கள்னு பார்த்தீங்கன்னா, 5 கேரட் எடை உள்ள முத்த மற்றும் இந்திர நீலக்கள் பொருந்தி வரும். இப்படிப்பட்ட மோதிரங்களை செய்து தணிந்து கொள்ளுங்கள். இது கொஞ்சம் ரேரான மோதிரம் தான், கேட்டு அணிஞ்சுக்கோங்க இந்த கற்களை. எந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் வச்சு வைக்க வேண்டிய எந்திரம் ஸ்ரீ எந்திரம் மற்றும் ராகு கிரக எந்திரம். மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓம் கிருஷ்ணாய நம என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை உச்சரிக்கணும். அர்த்தகாய மகாவீரம், சந்திராதியம், விமர்தனம், சிம்ஹை காக்கற்ப செம்பூதம், தம் ராகும் பிரணாயமம் என்று தினமும் 108 முறை ஜபியுங்கள். சனிக்கிழமைகளில் நீங்கள் பூஜையில் ஜபஸ்தோத்திரங்களை நிஷ்டையுடன் அதிகமாகவே உச்சரிக்க வேண்டுங்க. ஓம் கிருஷ்ணாய நம என்ற மந்திரத்தை 108 முறையும், அர்த்தகாயம் மகாவீரம், சந்திராதித்யம், விமர்தனம், சிம்ஹகார சம்பூதம், தம் ராகும் பிரணமாமியம் அப்படின்ற மந்திரத்தை 108 முறை ஜபியுங்கள். நண்பர்களே, நன்றி, வணக்கம். அடுத்து வந்து நம்ம துலா ராசிக்காரர்களுக்கான பரிகாரங்களை நம்ம பார்க்கலாம் அடுத்த பதிவில். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.